வாங்க நம்ம வீடியோல தேவை பயசம் காட்டுறேன் அதுக்கு வந்து ஒரு மூணு ஊணு பச்சரிசி தண்ணியில் கொட்டலாம் ஒரு பத்து நிமிஷம் ஊறணும் சார் மூணு ஊணு பச்சரிசி அரிசி ஊறிக்கிடுச்சு சார் கலைஞ்சி எடுத்துக்கலாம் அது கூட தேங்காயும் கட்டி ஆட்டுறேன் திரும்பி வச்சு தேங்காய் அரை கப்பு நான் கொட்டி ஆட்டுறேன் நல்லா ஆட்டிக்கணும் அதுக்கு தேவையான தண்ணி கொஞ்சூடு அதுக்கு போதுமான தண்ணி ஊற்றி ஆட்டணும் மஞ்சி பேச்சு இந்த மாதிரி வலிச்சு எடுத்துக்கலாம் இப்படி நல்லா நெவு நெவு நெவுன்னு ஆட்டணும் வா ஆ மஞ்சி பேச்சு வலிச்சு எடுத்துக்கலாம் ஆ ஆ வலிச்சு எடுத்துக்கிட்டேன் ஆ தேங்காயே ஆட்டிட்டு வந்து வச்சாச்சு நான் சுடு தண்ணி வைக்கிறேன் வெள்ளை ஊற வைக்கிறதுக்கு நான் ஒரு தம்ளார் தண்ணி சுடு தண்ணி வைக்கிறேன் வெள்ளத்தை ஊற வைக்கிறதுக்கு தண்ணி காயறதுக்குள்ள இந்த வெள்ளத்தை நுணுக்கலாம் வெள்ளத்தை ஊற வச்சுக்கலாம் எந்த எண்ணியில் வெள்ளத்தை ஊற வைக்கிறேன் சவ அரிசி கொட்டுறேன் சவ அரிசி கொஞ்ச நேரம் வேகணும் ஆ ஒரு தம்ளார் தண்ணி ஊற்றுறேன் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி இந்த செவ்வரிசி நல்லா கரைஞ்சி போடணும் நல்லா அலாசி போட்டால் கொஞ்ச நேரம் வேகணும் தண்ணி கொறைஞ்சி பாச்சு சுத்தமாக கழுவி எடுத்துக்கிட்டேன் ஆ செவ்வரிசி கொட்டுறேன் செவ்வரிசி வெந்து பாச்சு அதுக்கு மேலே தேங்காய் பால் கரைச்சி ஊற்றணும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகணும் தடி பிடிக்கி அப்படி விடக்கூடாது இப்படி கலக்கிட்டே இருக்கணும் இந்த அளவுக்கு வந்த மாதிரி பிடிக்கா வெந்து போச்சா சக்கர தண்ணி ஊற்றுறேன் ஊற்றியாச்சு இழந்தையா தான் எரியணும் சார் ஏழைக்காய் மூணு காய் அது வெள்ளை நேரம் வந்த மாதிரி பிடி மூணு ஏலக்காய் இது இப்படி தட்டி போட்டுக்கணும் இந்த ஏலக்காய் வந்து வெள்ளக்காய் வந்துடுச்சு அப்போ தான் மணக்கு ஆ இப்படி நேரம் வந்த மாதிரி இப்படி அதை வந்து நுணுக்கி போடுவானு இழந்தையா தான் எரியணும் தேங்காய் பால் அரைச்சி வச்சாச்சு அதான் நெய் ஊற்றி இதெல்லாம் பொறிக்கிறேன் இந்த சாமானமெல்லாம் பொறிக்கிறேன் நெய் ஊற்றுறேன் நெய் அதுக்கு போதும் போதுமான நெய் இதா சார் திராசு திராசி மந்து முந்திரி வறுத்து இல்லை கொட்டியாச்சு தேங்காய் பாயாசம் அடி வாங்க சாப்பிடலாம் பால் சாப்பிட்றையோ பால் ஊற்றி கலந்து சாப்பிட்லாம் பால் சாப்பிடாதே சும்மாவும் சாப்பிட்லாம் இந்த பால் வந்து காய வச்சு ஆற வச்ச பால் பால் சாப்பிட்றத சாப்பிட்றையோ இதை ஊற்றி சாப்பிட்லாம் பால் சாப்பிடாதையோ சும்மாவும் சாப்பிட்லாம் பாயாதான் இதான் நான் சாப்பிட்றேன் சார் அதே சரியான டேஸ்டாக இருக்குது சூப்பராக இருக்குது
நல்லா மணக்குது சூப்பரா இருக்குது.